ونؤمن به ونتوكل عليه فنعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له فأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் ஒவ்வொரு வாரமும் நபிமார்களுடைய வரலாறு என்ற தொடரை முடித்துவிட்டு சென்ற வாரம் கேள்வி பதில் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த வாரமும் கேள்வி பதில் என்று அறிவித்திருந்தோம். அதற்கு இடையில இப்படி ஒரு வெளியீடு, முஸ்லீம்களின் மணிமகுடம் தொப்பி என்ற ஒரு தலைப்புல ஒரு புத்தகத்தை சென்னை முழுவதும் இலவசமாக பல்லாயிரக்கணக்கான பிரதிகளை விநியோகம் செய்து, தொப்பி என்பது மார்க்கத்தில் கண்டிப்பான ஒண்ணு, அதுதான் இஸ்லாத்தினுடைய அடையாளம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த நூலை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஜமாத்துல் உலமா சபையில் இருந்து. அதனால இதுல சொல்லப்பட்ட செய்திகள்லாம் சரிதானா, இது மார்க்கத்திற்கு உகந்ததுதானா என்பதை விளக்குவதற்காக வேண்டி இன்றைக்கு நம்ம கேள்வி பதிலை தள்ளி வைத்துவிட்டு முழுசாக இதுதான் நம்ம தலைப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். முஸ்லீம்களின் மணிமகுடம் தொப்பி. பொதுவாக இதை தொகுத்து வெளியிட்டவர் வந்து மூலவி கே ஏ நிஜாமுத்தீன் மந்தவி. இவர் ஜமாத்து உலமா பேரவையுடைய பொதுச் செயலாளர் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாம வந்து நிஜாமுதீன் மந்தவிக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், ரமலான் மாசத்தில் தொழுகிற தராவீ தொழுகை, இரவு தொழுகை 20 ரக்அத்து அவங்க தொழுது கொண்டிருக்கிறார்கள். திருமறை குர்ஆன் ஹதீஸுடைய சான்றுகள் பிரகாரம் 8 ரக்அத் தான் அப்படின்னு நாம வந்து பல வருடங்களா சொன்னோம். ஆனாலும் மக்களுக்கு அந்த அளவுக்கு ஈடுபடலை. இவர் என்ன பண்ணார் தெரியுமா, நிஜாமுதீன் தராவீ 20 ரக்அத் எல்லாத்துக்கும் புத்தகம் போட்டார். அதை போட்டவங்கதான் மக்கள் அதை படிச்சு பார்த்துக்கிட்டு 20 ரக்அத்துக்கு ஒரு ஆதாரமும் இல்லை, அவங்க போட்டு புத்தகத்தை வச்சு 20 ரக்அத் என்று நிலைநாட்டுவதற்கு எந்த புத்தகத்தை போட்டாரோ அந்த புத்தகத்தை படித்து பார்த்துவிட்டு நாங்க வந்து நிறைய ஆதாரம் இருக்கும் நினைச்சோம். கடைசியில் பார்த்து அவரே ஒத்துக்கிறார், நபிகள் நாயகம் தொழிலு ஒத்துக்கிறாரு, பின்னாடிதான் உருவாக்கப்படுச்சுன்னு ஒத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன பாயிண்ட் அவங்களுக்கு இருக்க போது ஜமாத்து உலமா சேர்ந்து வெளியிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இந்த மக்கள் எல்லாம், இந்த தராவி இருந்தாலும் எட்டுதான் இந்த அரபு நாடுகள்ல தொழுறாங்க பாருங்க, அதான் கரெக்டான முறை, இது பின்னாடிதான் உருவாக்கப்பட்டதுங்கிறது எங்க இருந்து விளங்கிட்டாங்கன்னா இவர் போட்டு புத்தகத்தில் இருந்தான். நம்ம எட்டரைக்காட்ட வந்துருக்கு எவ்வளவு ஆதாரங்கள் போட்டோம், மக்கள் என்ன நினைச்சாங்க தெரியுமா, 20 ரக்அத்துக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கும், இவங்க எட்டுக்குள்ளதை சொல்றாங்க, உலமாக்கிட்ட 20க்கு பயங்கரமான ஆதாரங்கள் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க இதான் ஆதாரம் போட்ட உடனே இப்போ இதானா ரசூல் சொல்றது இல்லையா, பின்னாடிதான் உண்டாக்கப்பட்டுச்சா அப்படின்னு மக்கள் தெளிவாயிட்டாங்க. அதே மாதிரி இந்த முஸ்லீம்களின் மணிமகுடம் தொப்பின்னு போட்டிருக்கிறார். இதை போடாத நேரத்தில் மக்கள் நினைச்சிருப்பாங்க நிறைய ஆதாரம் இருக்கு, தொப்பி போடுவதற்கு பயங்கரமான ஆதாரங்கள்லாம் இருக்கு நினைச்சுட்டு இருந்திருப்பாங்க. இவர் இதை ஆதாரம் போட்ட உடனே இதுல உள்ள ஆதாரங்கள் ஒரு லட்சணத்தை நான் வளர்க்கிறேன், இதை பார்த்த பிறகு கண்டிப்பா தொப்பிக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை, அது மார்க்கத்தில் ஒரு வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்தோ ஒரு புஸ்தகத்தோ இல்லை, விரும்பினா போட்டுக்கொள்ளலாம், ஒரு ஆடு சட்டம் போடுற மாதிரி ஒரு ஆடை தானே தவிர அது கட்டாயமானதோ விரும்பத்தக்கதோ அதிக நன்மை வைக்கக்கூடியதோ இல்லை என்பதை தெளிவாக வழங்கிக் கொள்ளலாம். இந்த புத்தகத்தை நிஜாமுதீன் மந்தவி வெளியிட்டிருக்கிறார். இதனுடைய புண்ணியதான் சொல்லணும், இந்த புத்தகத்தை பாராட்டி ரொம்ப அற்புதமான புத்தகம் அவ்வளவு ஆய்வு பண்ணியிருக்கிறார். மொத்த புத்தகத்தினுடைய பக்கமே 24 பக்கம் கொண்ட புத்தகத்தில் புத்தகத்தை பாராட்டுறதுக்கு 9 பக்கம் இருக்கிற 24 பக்கம் புத்தகத்தில் 9 15 பக்கத்துக்கு ஒரு ஆர்டிக்கல் எழுதிக்கிறாரு. இந்த 15 பக்க ஆர்டிக்கலை ஒவ்வொரு மதரசாவில் இருந்தும் அவங்க பேர்களை போட்டு இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு உலகத்தில் கிடையாதுங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, அதை சிலாவுக்கு முதல் பக்கம் எப்படி போச்சா, 2வது பக்கத்தை பாருங்க, 2வது பக்கத்தில் 300 போட்டு அப்துல் ரஹ்மான் அஜர்த்ங்கிற தலைவரம் தமிழ்நாடு ஜமாத்து உலமா பேரவைக்கு தலைவர், அவரும் நிஜாமுதீன் போட்டு அவங்க பாராட்டிக்கிறாங்க. அடுத்தது வந்து 3வது பக்கத்தில் அல் பாக்கியாத்து சாலிஹா தமிழகத்தில் பெரிய கல்லூரி
அந்த பாக்கியாத்து சாலிகாத்துல இருந்து இந்த மாதிரி பயங்கரமான ஆராய்ச்சி பண்ணிருக்கிறார் சொல்லி ஒரு பக்கத்துக்கு எழுதி, அப்புறம் அவங்களுடைய பேர் யார் யாரெல்லாம் பாருங்க, மூலானா முக்தி இவங்க எல்லாம் சேர்ந்து எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு ஆய்வுல இறங்கி இந்த சரியின் கண்டிருந்தாங்கன்னா இவங்களுடைய தகவல் நமக்கு தெரிஞ்சு போயிருப்பாருங்க. மௌலானா முக்தி உஸ்மான் முஹியுதீன் ஹஜரத், இவர் முதல்வர், பாக்கியாத்து சாலிகாத்துடைய வேலூர் பாக்கியாத்துடைய முதல்வர். மௌலானா முகமது கமாலுதீன் ஹஜரத் பேராசிரியர், மௌலானா ஜெயினுல்லாபுதீன் ஹஜரத் பேராசிரியர், மௌலானா சதகத்துல்லா ஹஜரத் அவர் ஒரு பேராசிரியர், மௌலானா அப்துல் ஹமீத் ஹஜரத் பேராசிரியர், மௌலானா முகமது இல்லியாஸ் ஹஜரத் பேராசிரியர், மௌலானா முகமது சலீம் ஹஜரத் பேராசிரியர், ஷஃபீக் அகமது ஹஜரத் பேராசிரியர், முகமது இக்பால் ஹஜரத் பேராசிரியர், மஹமூது ஹசன் ஹஜரத் பேராசிரியர், முகமது முஸ்தபா ஹஜரத் பேராசிரியர். இப்படி இவ்வளவு பேராசிரியர்கள் சூப்பர் புஸ்தகம் இது அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் லால்பேட்டை, அடுத்த மதரசா லால்பேட்டை மதரசா, அவள் இருந்து சர்டிபிகேட், அதுல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா மிகச்சரியாக உள்ள ஆய்வு செஞ்சாங்களா, இதுல உள்ள செய்தியை மிகச்சரியாக இருக்கிறது போட்டு அது யார் பண்றாருன்னு கேட்டா ஏஇஎம் அப்துல் ரஹ்மான் ஹஜரத் அவரது பேராசிரியர், மௌலானா அல்ஹாஜ் முகமது ஜக்கரியா ஹஜரத் முதல்வர், மன்போல் அன்வார் லால்பேட்டையுடைய முதல்வரும் நிஜாமு அப்துல் ரஹ்மான்வரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, நாங்க இந்த 15 பக்க கட்டுரையை நாங்க படிச்சு பார்த்தோம், ரொம்ப எல்லாம் சரியா இருக்கு, ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல எல்லாம் கரெக்டா இருக்கிறது அப்படிங்கிறாங்க. இப்படி ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க, இத்தனை பேர் ஆராய்ச்சி பாருங்க. அதுக்கப்புறம் திருச்சியில உள்ள ஜாமியா அன்வார் குழு விஷயத்தை காண, அது ரொம்ப பக்கத்துல வரும் ஜாமியா அன்வார் குழுவில் இருந்து என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அவங்க பாராட்டுறாங்க. யார் யார் பாராட்டுறா, காரி உபயதுல்லா ஹஜரத் முதல்வர், முகமது ரூஹுல் ஹஜரத் துணை முதல்வர், பத்ருதீன் ஹஜரத் பேராசிரியர், இப்ராஹிம் அதுகம் ஹஜரத் பேராசிரியர், முகமது ஹசன் ஹஜரத் பேராசிரியர், ராஜ் முகமது ஹஜரத் பேராசிரியர், முகமது முபாரக் அலி ஹஜரத் பேராசிரியர், அப்துல் லத்தீப் ஹஜரத் பேராசிரியர், முகமது அலி ஹஜரத் பேராசிரியர், ஷேக் சஃபியுதீன் ஹஜரத் பேராசிரியர், முகமது ஜமால் ஜலாலுதீன் ஹஜரத் பேராசிரியர், முகமது காசிம் ஹஜரத் பேராசிரியர், அப்துல் கையூம் ஹஜரத், இவ்வளவு பேராசிரியர்கள் இந்த 15 பக்கத்தை படிச்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதே பேஜிலேயே ஜாமியா அன்வார் எங்க பெரிய மார்க்கா திருச்சியில சேலத்தில் ஒரு மாதிரி சபீர்கான் சொல்லி மஜாஹிதல் உலு, அதனுடைய முதல்வர் சபீர்கான், அவர் என்ன பண்றாருன்னா இது ரொம்ப நல்லா இருக்கு, நான் வந்து அவருக்கு தமிழ் தெரியாது, உருதான் அவர் பேசுவார், அதனால என்ன செய்யிருக்காருன்னா இதை வாசிப்பு நான் கேட்டேன், வாசிக்க சொல்லி நான் கேட்டேன், எல்லாம் அற்புதமா சரியா இருக்குன்னு சொல்லி அதை அவரு செயல் பண்றாரு. முகமது சபீர்கான் சேலத்தினுடைய முதல்வர். அதுக்கடுத்து ஆரம்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கலீல் அகமது கீரனூரி அவர்கள் முதல்வராக இருக்கக்கூடிய திண்டுக்கல் யூசிபியா என்ற அரபு கல்லூரியில் இருந்து இதை பாராட்டுறதோட அவங்க சில ஆதாரங்களை வர கொடுக்கிறாங்க. அடிஷனலா ஒரு 5-6 ஹதீஸ்களை போட்டு இந்த புத்தகம் சரியா இருக்கு, இந்த ஆதாரம் இருக்குன்னு கொடுக்கிறாங்க. இதுவும் நம்ம பார்ப்போம் என்ன ஆதாரம், நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். இவரே இதை ஆய்வு பண்ணியிருக்கிறார், கலீல் அகமது கீரனூரிங்கிறவரு முதல்வரும் இந்த ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார். அதுக்கப்புறம் நம்ம சென்னையில் பூண்டமல்லியில் இருக்கக்கூடிய காசிபுல் ஹுதா மதரசா, இந்த காசிபுல்லா மதரசாவும் ஏராளமான உலமாக்கள் இருக்கிறாங்க. அதுல அதனுடைய முதல்வரும், முதல்வர் யாரு, முகமது யாக்கூப் ஹஜரத் அப்படிங்கிறவரும், மௌலானா முக்தி அந்த பத்தவ குழுக்கிறது ஒருத்தர் இருப்பாரு முக்தி, அவர் அபுல் ஹசன் ஹஜரத் காசிமி அப்படிங்கிறவரும் சேர்ந்து இது ரொம்ப அற்புதமான ஒரு புக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்தது 8 பக்கத்தில் ஜாமியா மிஸ்பாஹுதா நீடூர், இந்த 15 பக்கத்துக்கு எவ்வளவு சர்டிபிகேட் பாருங்க, ஜாமியா மிஸ்பாஹுதா நீடூர். அதுல இருந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா தஞ்சை மாவட்டத்தில் நீரூர் இருக்கு, மிஸ்பாஹி மிஸ்பாஹி மாநில இங்க படிச்சா இருக்குதான், மௌலை முகமது இஸ்மாயில் ஹஜரத் முதல்வர், அப்துல் ஹசன், அப்துல் ஹசன் பேர் வைக்கலாமே கேள்வி வச்சிருக்காரு, அப்துல் ஹசன் அவர் தன் பேர் கூட மாத்திக்கல, அப்துல் ஹசனுக்கு பதிலா ஹசனுக்கு அடிமைன்னு பேர் வச்சிருக்காரு, அல்லாவுக்கு அடிமைன். அப்துல் ஹசன் ஹஜரத் பேராசிரியர், முகமது சுலைமான் பாஷா ஹஜரத் பேராசிரியர், அப்துல் ரஹ்மான் ஹஜரத் பேராசிரியர், பரக்கத் அலி ஹஜரத் பேராசிரியர், பஹ்ருத்தீன் ஹஜரத் பேராசிரியர், அப்துல் ஹாதி ஹஜரத் பேராசிரியர், ஒரு 6 பேரு அவங்க கையெழுத்து போட்டு இதை பாராட்டி அருமையான புக்கு. அதே பேட்டிலேயே திருப்பூர்ல மதரசா சிராஜன் முன்னிப்பு மாரசா இருக்கிறது, அவங்க எல்லாம் விவாதத்துக்கு அவங்களுடைய ஜமாத்துமான விவாதத்துக்கு ஏற்பாடு பண்ணி விரட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. விவாதத்துக்கான ஏற்பாடுகள் நாங்க விரட்டிட்டு இருக்கோம், அவங்க பின்வாங்கி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க உள்ள முக்கியமான உலமாதான் முகமது ஹஜரத், அவரு சிராஜன் முனிர் மாரசா அவரு முதல்வர் திருப்பூர்ல, அவர் என்ன செய்யறாரு, ஒரு அற்புதமான புத்தகம் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் 9 பக்கத்துல
தாவூதி அரபி சொல்லூர் ஈரோடு தமிழ்நாட்டில் எல்லாம் வந்துருக்கு சொல்லுறேன். எல்லா உலமாக்களும் சேர்ந்து விட்ட விஷயம் அது சாதாரண